श्रीमान वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृतिम्। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे स्तु भूयसे। श्रियै समस्तचिद्विधानव्यसनं हरेः अङ्गीकारिभिरालोकैः स्वार्थयन्त्यै कृतोञ्जलिः नाम इप्पो 31வது श्लोकम विस्तारमा पाकणम। 32வது श्लोकम शॉर्टा पाक पोरोम। स्वतः श्री स्वं विष्णोः स्वमसि तत एवैष भगवान् त्वदायत्तर्धित्वेऽप्य भवदपराधीन विभवः। स्वया दीप्त्या रत्नं भवदपि महार्घं न विगुणं न कुण्ठस्वातन्त्र्यं भवति च न चान्यहितगुणं। ரொம்ப गंभीरமான ஸ்லோகங்கள். நிறைய ஸ்லோகங்கள் தான் நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு காம்பீரியம் ஸ்லோகங்கள்ல நிபிடதா அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்டியா இடைவிடாம இருக்கிறது விச்சாயதான்னு சொல்றா. அந்த நடுவுல விச்சாயதான்ற சப்தமானது கனிஷ்டமான பெரிய பெரிய இலையுடைய மரங்கள் கீழே இருக்கிற நிழல் இருக்கே, அதுக்கு விச்சாயான்னு சொல்லுவா. அந்த மாதிரி பதங்களுடைய சௌபிராத்திரம் ஒன்னோட ஒண்ணு பொருத்தமா இருக்கிறது. ஆஹா, என்ன பதம் கரெக்டா. Which can not be, which should not be, which can never be supplanted by another wordன்றான். ஒரு வேர்டு போட்டா இன்னொரு வேர்டு போட்டுக்கலாமோன்னு நினைக்காத அளவுக்கு ஆப்டான வேர்டு போடுறது அப்படின்றான். அந்த மாதிரி அமைஞ்ச ஸ்லோகங்கள். ஸ்லோகங்களையே ரசிக்க தெரிஞ்ச வாழ்க்கை சுகர் இருந்தா கூட சாப்பிடக்கூடிய கல்கண்டு இது. ஸ்லோகங்களை ரசிக்கிற வாழ்க்கை சுகர் இருக்கச்சியே கூட சாப்பிடக்கூடிய கல்கண்டு மாதிரி இந்த ஸ்லோகங்கள். அது எனக்கு இதெல்லாம் தான் கல்கண்டு. சுகர் இருக்கு நிறையா, கல்கண்டு சாப்பிட முடியாது. அதனால இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சேவிக்கும். स्वतः श्रीस्वं विष्णो स्वमसि तत एवैष भगवान् त्वदायत्तर्धित्वेऽप्य भवदपराधीन विभवः। स्वया दीप्त्या रत्नं भवदपि मार्गं न विगुणं न कुण्ठस्वातन्त्र्यं भवति च न चान्याहितगुणम्. எல்லாரும் யூடியூப் போங்கோ. யாரோ ஆன்லைன்ல இருக்கிறதுனால பின்னாடி பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்துட்டே இருக்கு. யார் மியூட்ல இல்லைன்னு பார்த்து மியூட்டுக்கு போயிடும். கரெக்டா. Now it is so clear. இத மாதிரி இருந்தாதான் ரெக்கார்டிங் போது நம்மளுக்கு நல்லா இருக்கும், கிளியரா இருக்கும் குவாலிட்டி. ஸ்வதஹ ஸ்ரீஹி கம் விஷ்ணோஹோ, அதாவது கஸ்ரீ ஸ்ரீஹான்னு கேட்கிறார். கஸ்ரீ ஸ்ரீஹா, ஸ்ரீக்கு ஸ்ரீ யார்? அதாவது இங்க வந்து அதே மாதிரி விஷ்ணோஹோ ஸ்ரீஹி துவமசின்றார். அங்க தாயாரை பத்தி கேட்கச்ச கஸ்ரீ ஸ்ரீஹான்னு கேட்கிற. ஸ்ரீக்கு ஸ்ரீ யாரு? ஸ்ரீக்கு ஸ்ரீ யாருன்னா பெருமாள் தான் ஸ்ரீக்கு ஸ்ரீயே அப்படின்னு சொல்றோம். இங்க எப்படிடான்னா அதை அப்படியே மாத்தி வித்தியாசமாக்கி ரெண்டு தட்டு, இந்த தட்டு அந்த தட்டு ரெண்டுத்துக்கும் விசேஷ விசேஷண பாவத்துல சேஞ்ச் ஆனா கூட தத்துவங்கள் பெரியது ஒரே மாதிரிதான் இருக்கும். இது எப்படின்னா ஸ்வத ஸ்ரீஸ்வம் விஷ்ணோஹோ ஸ்ரீஹி அசி, விஷ்ணுக்கே நீதான் ஸ்ரீ அப்படின்னு இங்க சொல்ற. அங்க ஸ்ரீக்கே ஸ்ரீய கொடுக்கிறவர் விஷ்ணுதான். ஸ்ரீக்கு ஸ்ரீன்ற பேருக்கு காரணமே விஷ்ணுதான்றார் அந்த இடத்துல. இப்படி பரஸ்பரமாக இந்த ஸ்ரீ ஸ்ரீஷா ரெண்டு பேருக்கும் அந்த குணங்களானதும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களாகவும் ஒருமித்து இருக்கிறதுனால விசேஷ விசேஷ பாவங்கள் மாறலாம். அது இப்படி அப்படியே இருக்கலாம். தாயார விசேஷமாக்கினா பெருமாள் விசேஷம் ஆயிடுவார், பெருமாளை விசேஷமாக்கினா தாயார் விசேஷமா இருப்பள். ரெண்டு பேருக்கும் துல்லியமான யோகக்ஷேமம் தான் அப்படின்னு துல்லிய யோகக்ஷேமம் நியாயம்னு சொல்லுவா. அந்த மாதிரி துல்லிய யோகக்ஷேமங்கள். ஒரு நஷ்டம், ஒரு சேதனை உஜ்ஜீவிக்க முடியாத போச்சுன்னா அவருக்கும் நஷ்டம், இவளுக்கும் நஷ்டம், ரெண்டு பேருக்கும் தான் நஷ்டம். ஒரு லாபம் வந்ததுன்னா ஒரு சேதனை உஜ்ஜீவிக்க பண்ணால்னா அதனால வர லாபமும் ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான். அதுல வித்தியாசமே கிடையாது. பெருமாள் நீர் காப்பாத்தினாரா நான் காப்பாத்தினா எல்லாம் விளையாட்டுக்கு சொல்றது. தாயாருடைய கோஷ்டி தான் பெருசுன்னு சொல்றதெல்லாம் ஒரு விதமான சமத்காரம், அவ்வளவுதான் லோகத்துல. மற்றபடி ஒரு ஸ்லோகம் ரொம்ப அற்புதமா. இதே பட்டர் தன்னுடைய லக்ஷ்மி கடாட்சம்ன்ற நாடகத்துல அது ஒரு ஒரு கிரந்தத்துல எழுதுறார். அதுல இந்த ஸ்லோகம் அவ்வளவு பிரசித்தம் சம்பிரதாயத்துல. அது எல்லாருமே என்ன பண்ணுவா, இந்த ஸ்லோகத்தையே மங்கள ஸ்லோகமா சொல்லி நிறைய பேர் உபன்யாசங்களை ஆரம்பிப்பா. அது என்னன்னா அனன்யாதீன கல்யாணம் அந்யமங்கள காரணம் ஜெகன்னிதானம் அத்வந்தம் துவந்தம் வந்தாமஹே வயம் என்பதாக அந்த ஸ்லோகம். எல்லாரும் நுற்று பண்ணி வச்சுக்க வேண்டிய ஸ்லோகம். அர்த்தத்தோட தெரிஞ்சுட்டு சித்தாந்தத்துல இருக்க ரகசிய அர்த்தங்கள் எல்லாம் மனசுல வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். என்ன ரகசியார்த்தங்களை பிரதிபாதனம் பண்றதுக்கு தானே ஸ்தோத்திர கிரந்தங்களே வருது. இல்லைன்னா காவியாலாபாம்ச வர்ஜயேத்துன்ட்டு நிஷேதம் சொல்லிருக்கு. காவியங்களை வாசிக்கிறதெல்லாம் விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்றது. காவியாலா ரொம்ப நன்னா இருக்கும், அந்த காவியம் நன்னா இருக்கும், இந்த காவியம் நிஷேதம் நன்னா இருக்கு. அங்க தமயந்தி வர்ணனம் நன்னா வருது, இங்க இந்துமதி வர்ணனம் நன்னா வருது, இங்க கௌசல்யா வர்ணனம் நன்னா இருக்குன்ட்டு எல்லாத்தையும் உட்காந்து வாசிச்சுட்டு இருந்தாக்க வர்ணனங்கள் நன்னாதான் இருக்கும். அதனால அதுலயே எழுஞ்சிட்டோம்னாக்க நம்ம மனசு போற போக்குல போயிட்டு இருக்கும். அதனால காவியாலாபாம்ச வர்ஜையே, காவியங்களையும் அதை பத்தி பேசறதையும் உற்றுடுங்கோள் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். அப்ப இதெல்லாமும் காவியம் தானே சுவாமின், அற்புதமான ஸ்தோத்திர காவியம் தானே இது அப்படின்னா, அது பகவத் விஷயமா இருந்தா அதே காவியம் எதிர்த்தட்டுக்கு மாறிடும். ஏன்னா வர்ஜையேத்துன்னு இல்லாம அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நல்லா ஹிருதயங்கமமா தாரணம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்லோகங்கள் அந்த மாதிரி ஸ்லோகத்துல ஒண்ணுதான் இது லக்ஷ்மி கட்டாட்சம்னு ஒரு நாடகம். அந்த நாடகத்துல மங்கள ஸ்லோகமா எழுதுறார். இந்த துவந்தம் இருக்கே, இந்த இரட்டை இருக்கே, ஏன்னா இந்த துவந்தம் தான் விசேஷம். இப்ப துவந்தத்தையே விசேஷமாக்கி என்ன சாதிக்கிறார்னா, அது பெருமாள் தாயாருக்கு விசேஷமாகவும் தாயார் பெருமாளுக்கு விசேஷமானாலும் ரெண்டு வஸ்துவிலையும் ஒரு விதமான வித்தியாசம் இல்லாமல் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று சொல்லுவதற்காக இந்த தத்துவங்கள் ரெண்டத்தையும் ஸ்ரீஸ்ரீஷ தத்துவங்களை ஒன்றாகவே பார்த்து துவந்தம் என்ற ஒரே சப்தத்தினால் சொல்லி ரெண்டுக்குமே விசேஷணங்களை இங்கு அருளி செய்கிறார். அனன்யாதீன கல்யாணம் துவந்தம், அந்யமங்கல காரணம் துவந்தம், ஜெகன்னிதானம் துவந்தம், அத்வந்தம் துவந்தம் அப்படின்றதாக இது துவந்தம்ன்ற விசேஷத்துக்கு அநேக விசேஷணங்கள் இருக்கு. அந்த துவந்தம் இருக்கே, அந்த லக்ஷ்மி நாராயணன் என்கிற லக்ஷ்மி நாராயணன் என்ற இந்த இரண்டும் இருக்கே, லக்ஷ்மிச்ச நாராயணச்ச லக்ஷ்மி நாராயணவ் அப்படின்னு துவந்த சமாசம், லக்ஷ்மிச்ச நாராயணச்சன் துவந்த சமாசம் கூட, துவந்த சாமாசிகன்னு பெருமாள் சமாசத்துக்குள்ள துவந்த சமாசமா இருக்கேன்னு சொன்னதே என்னைக்கும் ஸ்ரீ ஸ்ரீஷால் ரெண்டு பேரும் ஒரே தட்டுல இருக்கக்கூடியவா, ஒரே மாதிரி இருக்கக்கூடியவா, ஒரே ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடியவா, ரெண்டு பேருக்கும் சிருஷ்டியில ஒரே விதமான கர்த்தத்துவம் உண்டு சிருஷ்டியில. அப்படியாக பெருமாளும் தாயாரும் இணை பிரியாதவர்கள். ராகவத்வே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மணி அந்நேஷுச்ச அவதாரேஷு விஷ்ணோரேஷா அனபாயினின்னு சொன்னார். அப்ப இதுல வந்து பெருமாளுக்கும் தாயாருக்கும் எப்படா ஒரு ஒத்துமைன்னா, இவருடைய கல்யாணம் அவர் அபேட்சிச்சு இல்லை, அவருடைய கல்யாணம் இவளை அபேட்சிச்சு இல்லை. சோ என்ன அனன்யாதீன கல்யாணம், ரெண்டு பேருக்கும் ஸ்வதஹாயேவ கல்யாண குணங்கள் இருக்கு, அந்யாதீன கல்யாணம் இல்லை. அது கல்யாணம்னா இப்பெல்லாம் மேரேஜ்ன்ற அர்த்தத்துல நம்ம யூஸ் பண்ணிடுறோம் இல்ல, அந்த மேரேஜ்ன்ற அர்த்தத்துல இங்க யூஸ் பண்ணல. அனன்யாதீன கல்யாணம் அப்படி கூட சொல்ல முடியும். வேற யாரையும் அபேட்சிக்காம பெருமாளை மட்டுமே நம்பி இருக்கிற கல்யாணங்கள் அப்படின்னு அர்த்தத்துல கூட அதை சொல்லலாம், அனன்யாதீன கல்யாணம். ஆனா அது இங்க விவக்ஷிதம் இல்லை. கல்யாணம்னா கல்யாண குணங்கள் எல்லா ரெண்டு பேர்டையும் இருக்க கல்யாண குணங்கள் ஏதோ ஒண்ணுத்த டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு கிடையாது, சுதந்திரமாகவே இருக்குன்னு அர்த்தம். அந்நிய அதீன கல்யாணம், நம்மளுக்கெல்லாம் ஏற்படுற கல்யாணங்கள் இருக்கே நல்லவைகள், அதெல்லாம் பெருமாளுடைய அதீனமானவைகள். ஆனா பெருமாளுக்கு சிருஷ்டிக்கு முன்ன இந்த விபாகங்கள்லாம் இல்லாததுனால அனன்யாதீன கல்யாணம், அது கல்யாண குண விசிஷ்டமாகவே இருந்தது. மற்றவாளை பெரியவாளாக்குற யோக்கியத்தை அதுங்கிட்ட இருந்தது. அந்நியமங்கல காரணம், மற்றவாளுக்கெல்லாம் மங்களங்கள் உண்டானால் ஆஸ்பெஷியஸ் வான ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடந்தா யாராவது, அதுக்கு காரணம் என்னன்னா அது பெருமாள் தான் காரணம், இந்த துவந்தம் தான் காரணம், இந்த ரெட்டையர் தான் காரணம். அனன்யாதீன கல்யாணம் அந்நியமங்கல காரணம், மற்றவர்களுக்கு கல்யாண குணத்திற்கு காரணமாக அமைவது. அப்படிப்பட்டதுதான் இந்த துவந்தம். இது எப்படிப்பட்டது என்ன புனகசம்பூத்தம்னு கேட்டா, ஜெகன் நிதானம், ஜெகத்துக்கெல்லாம் காரணபூதமானது. இந்த இடத்துலயே நேற்று ஒரு சுவாமி கேட்டார், இது ரெண்டு ஜெகன் நிதானம் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருக்கும் நிதானம், ரெண்டு பேரும் ஜெகத்துக்கு காரணபூத்தாள் அப்படின்னு அர்த்தம். ஜெகன் நிதானம் அதுலயும் எப்படிப்பட்டது, உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் ஆகக்கூடியது. அதனால்தான் பிரகிருத்தியை நமகன்னு தாயாருக்கு முதல் திருநாமமே பிரகிருத்தியை நமகன்னு இருக்கு. அனன்யாதீன கல்யாணம், அதோ அந்யமங்கல காரணம். இன்னொன்னு பாருங்க, அந்யமங்கல காரணம் ஜெகன் நிதானம், ஜெகத்துக்கெல்லாம் காரணபூதமானது. அப்புறம் அத்வந்தம், இத மாதிரி இன்னொன்னு கிடையாதுன்னு அர்த்தம். அத்வந்தம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, இத மாதிரி இன்னொன்னு கிடையாதுன்னு அர்த்தம். அத்வந்தம் ஒர்க் பண்ணலன்னு சொல்லணும். அதுக்கு நான் இப்ப கிளாஸ் நடுவுல பேச முடியுமா அவனோட? அது ஒர்க் பண்ணல, எதுக்கு எடுத்துன்னு போற நீ? அதை உனக்கு உன்னை கத்தணும்னு இந்த கிளாஸ் நடுவில் உனக்கு கத்தணுமா? ஏதாவது ஒரு நாளைக்கு வந்திருக்க இன்னும் அத்வந்தம் புரிஞ்சுக்கோ. அது ஒர்க் பண்ணலன்னு புரிஞ்சுக்கேன். ஏதோ ஒர்க் பண்ணா நீ எடுத்துன்னு போலாம், ஒர்க் பண்ணாத எப்படி எடுத்துன்னு போலாம்? பரவாயில்ல, நல்ல காலம், எனக்கு கொஞ்சம் ஸ்லைட்டா தூக்கம் அதை போக்கடிச்சேன். ஜெகன் நிதானம் இல்ல 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 வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவனுக்காக. ஜெகன் நிதானம், அவ கூட சாப்பிட மாட்டான், நீ போய் சாப்பிடுவா. ஜெகன் நிதானம் ஜெகத்து ஏதோ வேற பேசி பேச்சுட்டுன்னு நினைச்சுக்காதீங்க. நாமடே வந்திருக்கா ஊர்ல இருந்து, வெறும் ஒரே ஒரு நாளைக்காக வந்திருக்கா. நடுவுல ஏதோ சைகை காமிச்சுன்றதுதான் எனக்கு டைவர்ட் ஆயிடுச்சு. ஜெகன் நிதானம் ஜெகத்துக்கெல்லாம் காரணபூதமானது. அதாவது எப்படிப்பட்ட நிதானம்னா, உபய விதமான காரணம், அதாவது உபாதான காரணம் நிமித்த காரணம் ரெண்டுமே ஆகக்கூடியது. இந்த ரெண்டு பேருமே துவந்தம். அத்வந்தம் இந்த மாதிரி எத்தனை துவந்தம் சுவாமின்னு இருக்கு அப்படின்னாக்க வேற எதுவுமே கிடையாது, இதுக்கு நிகரானது வேற ஒண்ணுமே கிடையாதுன்றத அத்வந்தம்ன்ற சப்தத்தினால சொல்றேன். சாதாரணமா அத்வந்தம்னா அப்பிரதித்வந்த பௌருஷான்ற அர்த்தம். பிரதித்வந்தியா ஒருத்தன் கிடையாது அப்படின்னு அர்த்தம். பிரதித்வந்தி இல்லாதவர் ராமர் அப்படின்னு சொல்றதுக்கு பௌருஷம் இருக்கே, அவருடைய பௌருஷம் எப்பேற்பட்டதுடான்னா அப்பிரதித்வந்தமான பௌருஷம்னு சாதிக்கிறார். அப்பிரதித்வந்த பௌருஷா, இவருக்கு இத மாதிரி இன்னொருத்தன் புருஷன் இந்த மாதிரி மகாசக்திமானாகவும் கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் இத்தியாதி பிரச்சனைகளுக்கெல்லாம் உத்தரமாக கூடியதாக இன்னொருத்தர் இருந்தா அவர் பிரதித்வந்தியோடு கூடினவராக இருப்பார். இப்ப அவர் பிரதித்வந்தியே இல்லாதவர், அப்பிரதித்வந்தம். ஏன்னா அப்பேற்பட்ட பரசுராமர் அவரே ஒத்துமிட்டார், ராமருடைய பராக்கிரமத்துக்கு எதிர நான் ஒண்ணு இல்லைன்னு ஒத்துமிட்டார். அதனால துவந்தம்னு ஒண்ணு இருக்கணும்னா அது பரசுராமர், அதுவும் கிடையாது. அப்பிரதித்வந்த பௌருஷான அந்த இடத்துல இதே அந்த அத்வந்தம். இன்னொரு வஸ்து இதுக்கு நிகரானது இல்லை, இன்னொரு துவந்தம் இல்லைன்னு அர்த்தம். வந்தாமகே வயம், அப்படிப்பட்ட அந்த துவந்தத்தை நாங்கள் வந்தாமகே சேவிக்கிறோம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு தாத்பரியம். அதே தாத்பரியத்தை தான் இந்த ஸ்லோகத்திலையும் சாதிக்க போறார். ஸ்வதஸ்ரீ ஸ்வம் விஷ்ணோ சோமசி ஹே, ஸ்வதஹா ஸ்ரீஸ்வம் விஷ்ணோ சோமசி ஹே ஸ்ரீஹி லக்ஷ்மியே துவம் விஷ்ணோ ஸ்வம் ஸ்வதஹா அசி. பெருமாளுடைய சொத்தாக நீயாகவே இருக்கிறாய். நீயாகவே இருக்கிறாய்ன்றதுக்கு தாத்பரியம் என்னன்னா, தானா விரும்பி. ஏன்னா அதர்வைஸ் ஆல்சோ எக்ஸிஸ்டன்ஸ், ரெண்டுத்தினுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கும் பரஸ்பர அபேட்சை இல்லாத எக்ஸிஸ்டன்ஸ், ரெண்டு வஸ்து துவந்தத்து. அதுதான் அனன்யாதீன கல்யாணம்ன்ற சப்தம் சொல்றது. ஏன்னா தாயாருக்கு இருக்கிற கல்யாண குணங்கள் பெருமாளுடைய அதீனம் என்றும், பெருமாளுக்கு இருக்கிற கல்யாண குணங்கள் தாயாருக்கு அதீனம் என்றும் சொல்லுவதற்கு இல்லாமல் அனன்யாதீனமான கல்யாணத்தை உடையது இந்த ரெண்டுமே துவந்தம் அப்படின்னு அனன்யாதீன கல்யாணம் துவந்தம்ன்றதுக்கு அர்த்தம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்வதஹா ஸ்ரீஸ்வம் விஷ்ணோஹோ ஸ்வமசி ஹே ஸ்ரீஹி துவம் விஷ்ணோஹோ ஸ்வதஹா ஸ்வமசி, நீயாகவே விரும்பி உன்னை அர்ப்பணித்த ஒரு சொத்தாக இருக்கிறாய் பெருமாளுக்கு. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, பெருமாளும் தாயாருடைய சொத்தாக இருக்கிறார், அவரே விரும்பி பெருமாளும் தாயாருடைய சொத்தாக இருக்கிறார். ஏன்னா இத ஒரு சைடு சொன்னாக்க இன்னொரு சைட வந்து நம்ம என்ன நினைச்சுன்றோம், ஓ இவர்தான் இவள்தான் அவருக்கு அதீனம், அவள் இவருக்கு அதீனம், அவர் இவளுக்கு அதீனம் இல்லைன்னு ஆயிடும். பரஸ்பர தாததீன்யம் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அதீனமானவாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அதீனமானவாள்னா ஆசைப்பட்டு அதீனமானவாள், அதர்வைஸ் போத் ஆர் ஸ்வதந்திராஸ். ஸ்ருதி ஏண்டா ரெண்டு பேரையும் ஒன்னா சொல்லிட்டுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எல்லா விதமான ஒற்றுமையும் இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் ஒரே வஸ்துவாகவே சொல்லிடுச்சு, நிகர்காரணபூத்தமான வஸ்துவா. அதை நம்ம ஸ்ரீசூக்தாதிகளாலே புரிஞ்சுட்டு ரெண்டு வஸ்துவில் இருந்தா கூட ரெண்டு வஸ்துவும் ஒன்றை ஒன்று அபேட்சிக்காமல் இருக்கக்கூடிய துவந்தம், அதே சமயத்துல தானா விரும்பி அபேட்சிக்கிற துவந்தம். இப்பெல்லாம் இந்த காலத்துல பசங்க கல்யாணத்தும் போது ரொம்ப நல்லா புரியறது இந்த விஷயம். நல்ல யங்ஸ்டர்ஸ் நிறைய வாசிச்சிருக்கா, கை நிறைய சம்பளம், ரெண்டு பேரும் நிறைய பணம் வச்சுட்டு இருக்கா, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா சம்பாதிச்சு லட்சக்கணக்கில சொத்து வச்சுட்டு இருக்கா. இந்த சொத்துக்காக அவர் இவளை கல்யாணம் பண்ணிக்கல, அவர்கிட்ட இருக்க சொத்துக்காக இவள் அவரை கல்யாணம் பண்ணிக்கல. ரெண்டு பேரும் ரெண்டு பேருடைய சுவாதந்திரியத்தை கட்டுப்படுத்துறது இல்லை, ரெண்டு பேரும் ரெண்டு பேருடைய இச்சாதா பராதீனத்தை இருக்கு. தானே விரும்பி அவருக்கு பராதீனமா இருக்கிறதையே புருஷார்த்தமாக கருதக்கூடிய தம்பதிகள் சகஜமா இப்ப எல்லாம் அந்த மாதிரி புரிஞ்சுட்டவா நல்ல வாழ்க்கையை நடத்தணும்னு நினைக்கிற நல்ல அற்புதமான ஸ்திரீ புருஷால் இருக்கா லோகத்துல. ஏன்னா ஏதோ ஒத்த ரெண்டு பேர் சண்டை போடுறத பெருசாக்கிடுறா. ஆனா வஸ்துதா எப்படிடா தாம்பத்தியத்துல இருக்கான்னா, ஓ ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறா, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுவாதீனமா இருக்கா, சுதந்திரமாவும் இருக்கா. அந்த சுதந்திரத்தை தானே பறிகொடுத்து இன்னொருத்தருக்கு இன்னொருத்தர் அதீனமாவும் ஆயிடுறா. அந்த தாததீன்யம்னு இருக்கு, சுவாதந்திரியம் இருக்கு, அதே சமயத்துல தாததீன்யமும் இருக்கு. தாததீன்யத்தினால சுவாதந்திரியத்துக்கோ சுவாதந்திரியத்தினால தாததீன்யத்துக்கோ பங்கம் இல்லாம இருக்கு. இது ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். யாரையும் யாரும் கண்ட்ரோல் பண்றதும் இல்லை, தானே விரும்பி கண்ட்ரோல்லையும் இருக்கா. இத மாதிரி இருந்துட்டா எங்கேயுமே ப்ராப்ளமே வராது. தாயாரம் பெருமாள் அதனால்தான் ஆதர்ஷ பூத்தாள், அதனால்தான் கண்ணாடி அறை சேவையில சேவிக்கிறோம். ஆதர்ஷம்னா என்ன, கண்ணாடின்னு ஒரு அர்த்தம், என்ன அமாவாசை பரியந்தம்னு ஒரு இன்னொரு அர்த்தம், என்ன நேற்று வரையில் அமாவாசை முடிஞ்சிருச்சு. ஆதர்ஷம் ஆதர்ஷ பூத்தாள் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அவள்லாம் நம்மளுக்கு எல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய தம்பதிகள், திவ்ய தம்பதிகள். ஆனா நாம எல்லாம் பிராகிருத்திகமான தம்பதிகளுக்கு அந்த திவ்யமான குவாலிட்டிஸ் வருமாடான்னா அவளுடைய கிருப்பை இருந்தா வரும். அப்பேற்பட்ட துவந்தமா இருக்கணும் அப்படின்றதுதான் இன்னைக்கு வந்து சாராம்சம். பூமா மாமியினுடைய அந்த வெட்டிங் டே அன்னைக்கு இந்த விஷயத்த நம்ம சொல்றோம்னா அது அது வந்து நல்லா புரிஞ்சுண்டு எப்படி இருக்கணும்ன்றத புரிஞ்சுண்டு எல்லா தம்பதிகளும் அதே மாதிரி இருக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணணும். அதுதான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான தாத்பரியம். அதுவும் அது இந்த மாதிரி நாள்ல வந்தது. அந்த பூமான்ற சப்தம் இருக்கே, பொறுமையினுடைய சிகரம், அதுதான் பூமா. பூமி தேவி இருக்காளே, நம்மளை பொறுத்துக்கிறா. நம்ம என்னெல்லாம் பண்றோமோ இந்த பூமியில எல்லாத்தையும் பொறுத்துக்கிறா. அதனாலேயே பூமா தேவிக்கு பொறுமையுடையவள்னு எல்லாருக்கும் சொல்ற. பூமான்னு பேர் வச்சுட்டாலே கூட பொறுமை வந்துடும். அந்த மாதிரி பொறுமையோட இருக்கக்கூடியவாள் தான் இல்லையா. ஏன்னா ரெண்டு, அதாவது பரஸ்பரம் பொறுத்தருளுதல் அப்படின்றது இங்க தாயாருக்கும் பெருமாளுக்கும் உண்டு. தாயார் கொஞ்சம் ஒரு பக்த பராதீனாகி கொஞ்சம் ஏதாவது சொன்னாக்க பெருமாள் சரின்னுவார், பெருமாள் பக்த பராதீனானா தாயாரும் சரின்னுடுவான். அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதனால பாருங்க, இதையே வரதராஜ ஸ்தவத்துல கூர்த்தாழ்வான் சாதிக்கிறார். இந்த அனன்யாதீனத்துவம் அப்படின்னுட்டு ரெண்டு பேருக்கும் அனன்யாதீனத்துவம் இருக்கு. அந்த அனன்யாதீனத்துவம் பெருமாளுக்கு இருக்குன்றத இந்த இடத்துல சாதிக்கிறார். ஆனாலும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கூடவே சாதிக்கிறார். அது வந்து அந்த அனன்யாதீனத்துவம் பெருமாளுக்கு இருக்கு, இன்னொருத்தருக்கு அதீனம் இல்லை அவர். ஆனா தானா விரும்பி சில பேருக்கு அதீனம் ஆயிடுறார். அத எப்படி சாதிக்கிறார் பாருங்கோ. அனன்யாதீனத்துவம் தவகில ஜகுஹு வைதிககிரஹாம் என ஒரு குமாரருடைய ஸ்லோகத்தை வாசிக்கிச்ச, அவர் சொன்ன அந்த அனன்யாதீன கல்யாணம்ன்ற அந்த நாடகத்துல சொன்ன அந்த சப்தத்தை அந்த அனன்யாதீனத்துவம்னு பெருமாளுக்கு சாதிக்கிறார் பாருங்க. தவகில ஜகுரு என தவகில ஜகுரு வைதிக கிரஹா, வேதத்தினுடைய வாக்கானது உனக்கு சொல்லித்தனா, ரெண்டு பேருக்கு சேர்த்து சொல்லித்தனே தாத்பரியம். द्वंद्वத்துக்கு சொல்லித்தனே தாத்பரியம். ஏன்னா அனன்யாதீன கல்யாணம் துவந்தம்னு அந்த ஸ்லோகத்துல பார்த்தோமே, அதனால தாயாருக்கும் அது இருக்குன்றதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா இவருண்டேதான் வாஷர் பட்டர் சாதிக்கிறார்னா அப்பாவுடைய எண்ணத்துக்கு விரோதம் இல்லாமதான் அவர் சாதிப்பார். இப்ப இங்க பிரசங்கம் பெருமாளுடைய பிரசங்கம். பெருமாளுக்கு அனன்யாதீனத்துவம் இருக்குன்னு சொல்றதுனால தாயாருக்கு இல்லைன்னு சொல்றதுல தாத்பரியம் இல்லை. அதனால ரெண்டு பேரும் அனன்யாதீனமானவர். அனன்யா இங்க விஷயம் வேறேன்றத எப்படின்னு சொல்றேன். இங்க பெருமாள் அனன்யாதீனமாக இருந்தாலும் அப்படி வேத வாக்குகள்லாம் அவன் அனன்யாதீனன்னு சொல்றது ஸ்வேமஹிம்னி பிரதிஷ்டிதா அப்படின்னு தன்னுடைய மகிமையில் தான் பிரதிஷ்டிதராக இருப்பவர். ஸ்வேமஹிம்னி பிரதிஷ்டிதான்னு வேதம் சொல்றது. அதுதான் அந்த அனன்யாதீனத்துவம். தான் தன்னுடைய மகிமையில், மகிமையால் இந்த உலகை தாங்கக்கூடியவர், தன்னுடைய மகிமையினால் இந்த உலகை சிருஷ்டிக்கக்கூடியவர் என்று. அதே மாதிரியாக அனன்யாதீனத்துவம் இருக்கே, அது தாயாருக்கும் உண்டு. அந்த அனன்யாதீனத்துவம் தவகில ஜகுகு வைதிக கிரகா, அவனுக்கு சொல்லித்தல்லவா தவ ஜகு, தவகில ஜகுகுன்னா தவ ஏவேன்னு அர்த்தம் இல்ல, தவ ஜகுகு வைதிக கிரகா ஜகுகு ஏ, வேத வாக்குகள் உனக்கு சொல்லவே சொல்லித்து அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும். என்ன இல்லைன்னா தாயாருக்கு இல்லைன்ற மாதிரி அர்த்தம் பண்ணிவிடுவா யாருன்னா தவறி போய். அதனால மற்ற இடங்கள்ல நிர்ணயம் பண்ண சாஸ்திரார்த்தங்களுக்கு விரோதம் இல்லாம அர்த்தம் சொல்லணும். அனன்யாதீனத்துவம் தவகில ஜகுகு வைதிக கிரகா பராதீனம் துவாம் து பிரணத பர. நான் அடியன் என்ன சொல்றேன், வேத வாக்குகள் அப்படி சொல்லிட்டு, ஆனா நீர் அனன்யாதீனர் கிடையாது. ஏன்னா பராதீனம் துவாம் து பிரணத பரதந்திரம் மனுமகி, நீர் பிரணத்தாலான வணங்கு உன்கிட்ட சரணாகதி பண்றாளே, அவள் விஷயத்துல நீயே பரதந்திரன் ஆயிடுறதுனால அந்த அனன்யாதீனத்துவம்ன்றது போயிடுறது, பராதீனத்துவம் வந்துடுறது. அந்யாதீனத்துவம் இல்லைனாலே அனன்யாதீனத்துவம். இப்ப அந்யாதீனமா ஆயிட்டாருன்னா, பக்த பரதந்திரனா ஆயிட்டாருன்னா, பிரணத பரதந்திரனா ஆயிட்டாருன்னா பராதீனத்துவம் வந்துடுறதே உமக்கு. பராதீனம் துவாம் து பிரணத பரதந்திரம் மனுமகி, நாங்கள் அப்படி நினைக்கிறோம் அப்படின்னு சாதிக்கிறார். எடி அது அவருடைய வயம் மனுமகி. நாங்கள் எங்க பிரம்மச்சாரி வாத்தியார்னு ஒரு வாத்தியார் மைசூர்காரர், நாங்கள் நினைக்கிறோம் அப்படி, நாங்கள் இப்படி எண்ணுகிறோம் அப்படிதான் சாதிப்பார். நாங்களாம் சிரிப்போம் அந்த காலத்துல. ஆனா பாருங்கோ, பட்டருடைய ஸ்ரீசூக்தியே அப்படிதான் இருக்கு. அவரை நமக்கு சிரிச்சது தப்புன்னு நல்லா புரியுறது. நாங்கள் இப்படி நினைக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லுவார். நாங்கள் இப்படி எண்ணுகிறோம் அப்படின்னா நாங்கள் இப்படி அபிப்பிராயப்படுறோம் அப்படி. அது அந்த லாங்குவேஜ், மைசூருனுடைய லாங்குவேஜ், கம்பீரமான லாங்குவேஜ். அது மாதிரி இங்க பாருங்க, பிரணத பரதந்திரம் மனுமகி வயம் துவாம் பராதீனம் மன்மகி மனுமகி. எப்படின்னா பிரணத்தான பக்தால் இருக்காளே, சரணாகத்தால் அவளுக்கு பரதந்திரன் ஆயிடுறி. அப்படி வேற விஷயம் இருப்பீங்க. தாயாருக்கு அனன்யாதீனத்துவம் இல்லைன்னு சொல்லல, தாயாருக்கும் அனன்யாதீனத்துவம் இருக்கு. ரெண்டு பேரும் பராதீன விபவால் தான். ஆனா பராதீன பிரணத்த பரதந்திரால் தான். உபாலம்போயம்போ ஸ்ரீதிபத சார்வஜ்ஞம் அபிதே, உன்னுடைய சார்வஜ்யத்துக்கே கெட்ட பெயர் வருது இதனால. இவர் இவ்வளவு பெரிய சர்வஜரா இருக்கார், பக்த பரதந்திரனா இருக்காரு அப்படின்னுட்டு சர்வஜனான உனக்கு இது தேவைதானா இந்த பக்த பாரதந்திரியம்? அங்க போயிட்டு அந்த காரியத்தை பண்ணிட்டு வர வேண்டியது, இங்க போய் இந்த காரியத்தை பண்ணிட்டு வர வேண்டியது. தாயாரை கிண்டல் பண்ற, தாயாரே கிண்டல் பண்ற மாதிரி வச்சுக்க வேண்டியது, அங்க போய் யாச்சிக்க வேண்டியது பலியிட. இப்படிதான் காரியம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நான் பிரணத்த பரதந்திரன்பா, நான் பிரணத்தாலான பக்தாளுக்கு பரதந்திரன். அது நடுவுல எனக்கு சுவாதந்திரம் இருக்கு. நான் சகல ஐஸ்வர்ய சம்பன்னன், யா சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் எல்லாம் அது என்கிட்டதான் நிருபாதிகமா இருக்கு. அப்படி இருந்தாலும் நான் பிரணத்த பரதந்திரன்பா, நானே ஏத்து, நானே ஸ்வதா ஸ்வீகரிக்கிறேன் இந்த பிரணத்த பாரதந்திரத்தை அப்படின்னு நீ கருதுறாய். எத்யபி உபாலம்போயம் போகோ ஸ்ரயதி பத சார்வஜ்யம் தே சார்வஜ்யம் அப்பி, உன்னுடைய சர்வஜாத்வம் இருக்கே அதுக்கு கூட பரிஹசிக்கும் தன்மையானது ஏற்படுகிறது. உபாலம்பா அயம் ஸ்ரயதி சார்வஜ்யம் அப்படி ஸ்ரயதி, சார்வஜ்யத்தை கூட இது கலுஷித்தமாக்குறது. எல்லாரும் கிண்டல் பண்றா, பரியாசம் பண்றா. வர்றா இவ்வளவு பெரிய ஆளு, அந்த பலி சக்கரவர்த்தியிட்ட போய் பிச்சை எடுக்கணுமா? அதை அதுவும் பார்வதி சொல்றா. என்ன அவன் ரெண்டு பேருக்கும் உரையாடல் நடக்கிறது. அந்த உரையாடல்ல எங்க போயிருக்கார் சிவன் அப்படின்னு கேட்கிறார், லக்ஷ்மி பார்த்து. அதான் அந்த அங்க போயிட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு போயிருக்கார் அப்படின்னு அவர் பதில் சொல்றான். So picture Bali Chakravarthi in the Yachana Panare, the Java Pertaka Kindle. If they are independent Mishang Pesara, Otter Kindle Panicramari, Amanjirka and the Slok. Audi Ananya Paradinam Tuam to Pranata Paratantram Manumahi, Upalam Boyam Boshrayati, Uruday Sarvagatuke, Sarvagatuke, Ur Pariasikum Tanmea, the El Padigadi, Yato Dosham Bhaktesh Piha, Varada, Naiva Kalayasi. நீ பக்தாளத்துல ஒரு தோஷத்தையும் பார்க்க மாட்டேன்றியே ஏனா சர்வஜனா இருந்து கூட எல்லா தோஷமும் இவ்ளோ தோஷம் இருக்கு இவன் கிட்ட அப்படியே எல்லாரும் பரிகணனம் பண்ணி ஒப்பிக்கலாம் அவங்க கிட்ட வந்து என்ன இல்லையே அப்படி என்ன அவன் என்னவன்பா அவன் என்ன ஆசிரியச்சவன்பா அவங்க கிட்ட தோஷம் இருந்தா என்ன அப்படினுட்டு தன்னுடைய குழந்தையானது கால் நொண்டியாவோ இல்ல கை இல்லாமையோ இல்ல ஒரு கண் இல்லாமையோ பிறந்திருந்தாலும் நம்ம அதுகிட்ட எவ்வளவு ஆசையா இருப்போமோ அந்த மாதிரியாக பெருமாள் நம்மளத்துல ஆமா என் குழந்தை பண்ணிட்டான் என்ன பண்ணணும்ன்ற இப்பதுக்கு அதனால யார்தான் தோஷம் பண்ணாம இருக்கா லோகத்துல அப்படின்னு சொல்லி தாயார் நிறைய சமயம் பாடம் கத்து கொடுத்திருக்கிறதுனால இவர் என்ன பண்ணிட்டார் தாயாருக்கு பிடிச்சதையே பண்ணணும்ன்றதுனால ஏதோ தோஷம் பக்தேஷ்விக வரத நைவோ கலயசி பக்தாளத்துல தோஷத்தையே நீ பார்க்காமல் இருக்கிறதுனால தான் सर्वज्ञानவனுக்கு என்ன உபாலம்போயம் ஸ்ரயதி போஹோ ஸ்ரயதி போஹோ பெருமாளே உபாலம்போயம் ஸ்ரயதி सर्वज्ञमपि பேர்பட்ட सर्वज्ञனா இருந்து கூட உன் விஷயத்துல என்ன பரிஹாசம் பண்ணும்படியான ஒரு தன்மையை நீ அடைகிறாய் எதனால தோஷம் பக்தேஷ்விஹ வரதனைவ ஆகலயசி நீ பக்தர்களிடத்தில் ஒரு விதமான தோஷத்தையும் பார்ப்பதில்லை என்று ஒரு பெரிய அவப்பெயர் இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார் வரதராஜ ஸ்தவத்துல நீ சுதந்திரமா இருந்தா கூட பக்த பரதந்திரமா நீ சுவேச்சாகிருதமான பக்த பாரதந்திரத்தை உடையவராக இருக்கிறீர் அப்படின்னு நினைச்சா அந்த அனன்யாதீனத்துவ சப்தத்தை உபயோகப்படுத்துறாரு அவரும் அதுல இருந்து என்ன தெரியுது தாயாருக்கும் பெருமாளுக்கும் அனன்யாதீனத்துவம் இருக்கு அப்படின்னு தெரியுது அது மட்டும் இல்லாம சம்பிரதாயத்துல இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு ஏற்றம் இருக்கு स्वामी देशिकन मून இடத்துல रहस्य त्रय शास्त्र இந்த ஸ்லோகத்தை கோட் பண்றார் சாதாரணமாவே स्वामी தேசிகன் பட்டரை அபியுக்தர் இப்படியாக அபியுக்தர் சாதிப்பர் என்று அபியுக்தர்ன்ற சப்தத்தை பிரயோகம் பண்றார் பட்டருக்கு அபியுக்தஹ அப்படின அர்த்தம் பெருமாளத்துல அत्यंतமான பிரீதியுடையவர் அப்படின அர்த்தம் அபியுக்தஹன்ற சப்தம் பெருமாளிடத்திலையும் தாயாரிடத்திலையும் அத்தியதிகமான பிரேமையுடையவர் அவர் தான் ஏதோ சின்ன வயசுல இந்த அபியுக்தகன்னா என்னன்னா புரியாது நம்மளுக்கு ஏதோ சுவாமி தேசிகன் அவர் அபியுக்தர்னு சாதிக்கிறார் அப்படின்னா ஏதோ என்ன விசாரா இல்ல என்ன பண்ணாருன்னு தெரியாது நம்மளுக்கு அந்த மாதிரி அபியுக்தர் சுவாமின் அபியுக்தர்னா என்ன சுவாமின் அப்படின்னு கேட்போம் எல்லாரும் தெரிஞ்சா சொல்லுவா தெரியாட்டவர் அபியுக்தகன்னா நன்கு ஆழங்கால் பட்டவர் பக்தியில் நன்கு ஆழங்கால் பட்டவர்னு அதுக்கு தாற்பயம் அப்படிப்பட்ட அபியுக்தர் என்ன சாதிக்கிறார் அப்படின்றத இந்த ஸ்லோகம் மூலமாக தன்னுடைய கிரந்தங்கள்ல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் அதுல ஸ்ரீமத் சப்தத்துக்கு வியாக்கியானம் சாதிக்கச்ச ஸ்ரீமன் நாராயண சரணோசனம் அப்படின்றதுல அதாவது ஜெயமந்திரத்துல ஸ்ரீ நாராயண சப்தத்திலும் சரண சப்தத்திலும் தோற்றுகிற குணவிசேஷ விக்கிரக விசேஷாதி விசிஷ்டமான ஏகம் உபாயம் ஆனார் போலே துல்லிய யோகக்ஷேமமான ஸ்ரீமத் சப்தத்தின் ஸ்ரீமத் சப்தத்தில் தோற்றின நித்திய பத்னி சம்பந்த விசிஷ்டமானாலும் உபாயக்கியத்துக்கு குறையில்லை என்று ஒரு விஷயம் சாதிக்கிறார் அந்த இடத்துல என்ன சாதிக்கிறார் மறுபடியும் பார்க்கலாம் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் நாராயண சப்தத்திலையும் சரண சப்தத்திலையும் என்ன விஷயம் தெரிய வருதுன்னா நாராயண சப்தத்தினால நராணாம் அயனம் அதனால குணங்கள் தெரியுது இவர் அஜ்ஞானிகளான நம்ம போல இருக்கவர்களுக்கு நாராகான்னு சொல்ற நமக்கு ஆசிரியம் கொடுக்கக்கூடியவர் என்ற ஒரு அயனம் அவர்களுக்கு இருப்பிடமாக திகழ்பவர் சோ அதனால குணவிசேஷங்கள் தெரியுது இது இது வந்து குணத்துல ஆத்மாவில் இருக்கிற குண விசேஷங்கள் அப்புறம் விக்கிரகத்துல திவ்யமங்கல விக்கிரகத்துல ஏதாவது குணங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தால் அதுக்குதான் சரண சப்தம் வருது சரணம் பிரபத்தியே சரண அப்படின்னா என்ன அர்த்தம்? திருவடிகள்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? விக்கிரகத்துவம் இருக்கு அப்படின்னு தெரியாது. சோ விக்கிரக விசேஷாதி விசிஷ்டன், குண விசேஷ விசிஷ்டன், விக்கிரக விசேஷ விசிஷ்டன், இது ரெண்டுதான் முக்கியமா நாம நம்ம சம்பிரதாயத்துல தெரிவிக்க வேண்டிய விஷயமே தான். பகவான் சகல குணகண ஆகரன் ஒண்ணு தெரிஞ்சுட்டாக்க அத்வைதிகள் எல்லாம் கண்டிச்சதாயிடும். அதே மாதிரியாக விக்கிரகத்துவம் இருக்குன்னு சொன்னா நாஸ்திகவாதிகள் எத்தனையோ பேர் விக்கிரகத்தை ஒத்துக்காம வேதத்தை மட்டும் ஒத்துக்கிறவாளாக இருக்கிறாள். அவளையும் கண்டித்தம் பண்ணா மாதிரி கண்டனம் பண்ணா மாதிரி ஆயிடுறது. நாராயண சப்தத்திலும் சரண சப்தத்திலும் தோற்றுகிற என்ன தோற்றுகிறது என்னன்னாக்கா யதாசங்கன்யாயன ரெஸ்பெக்டிவ்லி குண விசேஷங்களும் ஆத்மகுண விசேஷங்களும் விக்கிரக விசேஷாதி விசிஷ்டமான அந்த பெருமாளும் ஒரே உபாயம்தான் அப்படின்றதுதான் இந்த நாராயண சப்தமும் சரண சப்தமும் சொல்றது. நாராயண சரணோ சரணம் பிரபத்யே. சோ நாராயணன், நாராயணனுடைய சரணம்னா நான் நாராயணன் அர்த்தம். நாராயண சரணோ சரணம் பிரபத்யே அப்படின்ற இடத்துல சோ இந்த ரெண்டும் தெரியுது, குணவிசேஷ விசிஷ்டத்துவம் விக்கிரக விசேஷ விசிஷ்டத்துவம். அதனால் இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரே உபாயம் நாராயண சப்தத்தினாலையும் சரண சரண சப்தத்தினாலையும் சொல்லப்பட்டதான ஏகம் உபாயம், ஒரே வசுதான் உபாயம். ஆனாற் போலே அது எப்படி ஒரே உபாயமாச்சோ அதே மாதிரி துரிய யோகக்ஷேமமான ஸ்ரீமத் சப்தத்தில் தோற்றின. அதே அங்க எப்படின்னா பகவத் சப்தம், அங்க இங்க ஸ்ரீமத் சப்தம். நாராயண சப்தம் சரண சப்தத்துல குண விசேஷமும் விக்கிரக விசேஷமும் தோற்றிது. அதனால உபாயம் ஒண்ணுதான் ஆச்சு. இப்ப என்ன ஆகுதுன்னா ஸ்ரீமத் சப்தத்தினாலேயே நித்திய பத்னி சம்பந்த விசிஷ்டமானாலும் உபாய ஐக்கியத்துக்கு குறைவில்லை. உபாயமும் ஒண்ணுதான், ஒரே வஸ்து, ரெண்டுமே உபாயம், ஏகம் உபாயம் அப்படின்னு முன்ன சொன்ன விஷயமானது அதே துல்லிய யோகக்ஷேம நியாயத்தினால ஸ்ரீமத் சப்தத்திலையும் தோற்றுவி. ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீமத் சப்தம் இருக்கு பாருங்க, அதுல தோன்றினதான என்னதுன்னா நித்திய பக்தி சம்பந்த விசிஷ்டத்துவம். ஸ்ரீமத் சப்தத்தினால நித்திய யோக மத்து பண்ணிட்டு ஸ்ரீமத் சப்தமானது மத்து பிரத்யாந்தம். ஸ்ரீமான் அப்படின்னு சொன்னாலும் ஸ்ரீபத்துன்னு சொன்னாலும் ஸ்ரீமதின்னு சொன்னாலும் எல்லா இடத்துலையும் அந்த மத்து பிரத்யமானது நித்திய யோகே மத்து, எப்பவும் நித்திய சம்பந்தம் இருக்கிறதுலதான் அந்த மத்து வரும் அப்படின்னு ஒரு நியமம் இருக்கிறதுனால ஸ்ரீமத் சப்தத்தில் தோற்றின நித்தியபத்னி சம்பந்த விசிஷ்டன் ஸ்ரீமத் அப்படின்னு அர்த்தம், எப்பவும் ஸ்ரீயோட இருக்கிறவன் அர்த்தம். உபாயக்கியத்துக்கு குறைவில்லை, அதனால ரெண்டும் சேர்ந்தே உபாயம். மிதுனமே ஒரு பிராபியம், மிதுனமே பிராபகம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக அந்த மிதுனம் தான் பிராபியம் பிராபகம் ரெண்டும். அப்புறம் இன்னொரு இடத்துலயும் சுவாமி தேசிகன் இந்த ஸ்ரீ லக்ஷ்மிக்கு விசேஷத்துவம் வந்தாலும் பெருமாளுக்கு விசேஷத்துவம் வந்தாலும் பெருமாளுக்கு விசேஷத்துவம் வந்து தாயாருக்கு விசேஷ விசேஷத்துவம் வந்தாலும் ஒரு விதமான வைகுண்யமும் கிடையாது. ரெண்டு பேருக்கும் பரஸ்பர குணகண விசிஷ்டத்துவம் பரஸ்பரமா இருக்குன்னு, பரஸ்பரியான இருக்குன்னு சொல்லுவோம். அதாவது குணங்கள் இங்க என்ன எதிர்பார்க்கிற குணங்களோ அதே குணங்கள் தான், அதான் ஆணுரூப்பியம் ஆணுகுண்யம் எல்லாம். அப்படிப்பட்டதான ஸ்ரீமத் சப்தத்திலையும் இது கிடைக்கிறது அப்படின்னு சாச்சார். ஒண்ணுல விசேஷ பிரயுக்த விசேஷத்துக்கு வரும் ஏற்றத்தால் விசேஷத்துக்கு வைகுண்யாதிகள் வாரா தான் ரொம்ப முக்கியமான தாற்பயம். சுவாமி தேசிகன் என்ன சாதிக்கிறார்? விசேஷங்கள் கொண்டிருக்கிறதுனால விசேஷத்துக்கு வரும் ஏற்றம் இருக்கே, நிறைய விசேஷங்கள் சொல்றோம், 1008 திருநாமங்கள் சொல்றோம். இப்படிப்பட்டவர் யாருன்னா விஷ்ணுன்னு விஷ்ணு சகஸ்ரநாமம் தான் வச்சிருக்கோம். சோ அதனால விஷ்ணு தான் விசேஷம். அந்த விசேஷத்துக்கு வர விசேஷங்கள் தான் இதெல்லாம் எல்லா திருநாமங்களும். அப்படி இருந்ததுன்னா விஸ்வஸ்மி நமஹான்னு ஆரம்பிச்சு விசேஷ பிரயுக்த விசேஷத்துக்கு வரும் ஏற்றத்தால் விசேஷங்களால விசேஷமான பெருமாளுக்கு ஒரு ஏற்றம் வருது தானே. ஏன்னா இத்தனை திருநாமங்களை சொன்னா இத்தனை திருநாமங்களுக்கு அர்த்தம் பார்க்கச்ச ஓ இவ்வளவு குணங்களோட கூடினவர் என்று நாம புரிஞ்சுக்கிறதுனால விசேஷ பிரயுக்தமான விசேஷத்துக்கும் விசேஷத்துக்கு வைகுண்யாதிகள் வாரா. அதே மாதிரியாக கதவை சாத்துமா, நீ பாட்டுக்கு அங்க கிளாஸ் எடுக்கிற கதவை சாத்துன்னு சொன்னோம், நான் அதுக்கு தானே கதவை சாத்தி இருந்தேன். விசேஷத்துக்கு வைகுண்யாதிகள் வாராயென்று சொதஷ்டீஸ்வம் ஆகித குணம் என்கிற ஸ்லோகத்திலே நிர்ணயிக்கப்பட்டது. அதனால விசேஷணத்துக்கு ஏற்றத்தினால விசேஷத்துக்கு விசேஷத்துக்கு வர ஏற்றத்தினால விசேஷணத்துக்கு எந்த விதமான குறைவும் வராது. விசேஷண பிரயுக்தமான விசேஷத்துக்கு வர ஏற்றத்தினால அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் விசேஷமாகலாம். ஸ்ரீமான் அப்படின்னு சொன்னாக்க விசேஷம் நாராயணன், அதன விஷ்ணு பக்தின்னு சொன்னா விசேஷம் லக்ஷ்மி. சோ விஷ்ணு பக்தின்னு சொன்னா அந்த வியாபகத்வாதிகள்லாம் தாயாருக்கும் கிடைக்கும். ஸ்ரீமான் அப்படின்னு சொன்னா லக்ஷ்மி விசிஷ்டத்துவம் பெருமாளுக்கு கிடைக்கும். இப்படி பரஸ்பர விசேஷங்களால விசேஷத்துக்கு ஏற்றம் இருக்கே, அதனால எந்த ஒரு குறையும் ரெண்டு பேருக்கும் இல்லாதவர்கள் தான். இததான் அனன்யாதீன கல்யாணம் அப்படின்ற சப்தத்தினால இங்க சாதிச்சார். இததான் சொதஷ்டீஸ்வம்ன்றதுல இருந்து ஆரம்பிச்சு ஆகித குணம்ன்ற சப்த இந்த ஸ்லோகத்துல நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் இதுதான்ட்டு சாதிச்சுட்டு, இதுக்கு மேல விஸ்தாரமாக சித்தோபாய சோதனாதிகாரத்திலும் துவயாதிகாரத்திலும் கண்டுகொள்ள வேண்டியது நாங்க சாதிச்சிருக்கேன். அது மேல என்ன ஒரு விஷயம் சாதிக்கிறாருன்னா, ஸ்வரூபம் சுவாதந்திரியம் அப்படின்ற ஸ்லோகத்திலையும் 28வது ஸ்லோகம், அதே மாதிரி இது 31வது ஸ்லோகம் என்கிற ஸ்லோகங்களின்படியே ஆதித்யாதிகளுக்கு பிரபாதிகள் போலேன்னு சாதிக்கிறார். ஆதித்யன் சூரியனுக்கு எப்படி பிரபை இருக்கும், பாஸ்கரேன பிரபாயதான்ற மாதிரி ரெண்டுமே பிரகாசமயமான வஸ்து தான். சூரியனும் பிரகாசமயமான வஸ்து, அதனுடைய ஒளி இருக்கே அதுவும் பிரகாசமயமான வஸ்து தான், அதாவது பிரபை சொல்லக்கூடியது. சோ அந்த ஆதித்யாதிகளுக்கு பிரபாதிகள் போலே அதிசய காரணியாய்கொண்டு சித்தோபாயத்தை ஆசிரியத்திருக்கும், சித்தோபாயமான பெருமாளை ஆசிரியத்தையேதான் இந்த ஸ்ரீ தத்துவமானது இருக்கும். அதுக்கு பிரபை எப்படியான ஆதித்யனுக்கு அதிசயத்தை உண்டு பண்றதோ, ஆதித்யனால எப்படி பிரபைக்கு ஒரு அதிசயம் ஏற்படுறதோ அந்த மாதிரியாக இங்கேயும் பரஸ்பரம் அதிசயங்கள் உண்டு என்பதை சித்தோபாய சோதனாதிகாரத்துல சாதிக்கிறார் என்று உத்தமது சிவசாங்காச்சார சுவாமி தன்னுடைய வியாக்கியானத்துல எழுதியிருக்காரு. இந்த விஷயம் சரியா இருக்கிறதுனால, விஷயம் வசதியா இருக்கிறதுனால அந்த விஷயத்தாரிய இங்க ஞாபகப்படுத்திட்டேன். அந்த சுவாமி சாதிச்சா எவ்வளவு அற்புதமா இருக்கும்னு நீங்க நேரடியா உபன்யாசம் கேட்டவாளுக்கு தெரியும். அவர் அற்புதமா ஸ்ரீகுணத்தை கோஷம் புஸ்தகமே போட்டிருக்கார், பஞ்சஸ்தவம் புஸ்தகம் வியாக்கியானத்தோட போட்டிருக்கார். அவர் பண்ண காரியங்களுக்கு ஒரு அளவே கிடையாது, அவ்வளவு காரியம் பண்ணியிருக்கார். தூக்கம் வராததுனால அவர் என்ன பண்ணுவார், கிரந்தங்கள் எழுதிட்டே இருப்பார். அவருக்கு உடம்பு சரியா இல்லைன்றத மறந்துடுவார். அவர் உடம்பு சரியா இல்லை அவருக்கு, அதனாலதான் தூக்கம் வரல. ஆனால் அதையே பிளஸ்ஸா எடுத்துட்டு எவ்வளவு காரியம் பண்ணலாமோ அவ்வளவு காரியம் பண்ணி பராமரிச்சிட்டார். இருந்தாலும் அவருடைய கிரந்தங்கள்லாம் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. பெரிய எனக்கு மாத்துலர் அம்மாவுக்கு பெரியப்பா பிள்ளைன்றதுனால அதுலேயும் கொஞ்சம் பிரீத்தியா இருப்பார். அதனால அந்த அந்த ஸ்லோகங்கள் அந்த அவர் சொன்ன தாத்பரியங்களும் இன்னைக்கு நம்ம எடுத்து கையாண்டோம். அவருக்கு ஒரு கிருத்தஜத்தையும் பிரணாமத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். சோ விஷ்ணோஹோ ஸ்வம் ஸ்வதஹாசி, அதாவது ஸ்வதஹா அத எப்படின்னா தாசபூதா, இப்ப சேத்தன வர்க்கங்கள்லாம் கூட தாசபூதா ஸ்வதசர்வே ஆத்மான பரமாத்மனஹான்ற சிவன் சிம்ம அதாவது மந்திரராஜ பதஸ்தோத்திரம்னு இருக்கு. அந்த மந்திரராஜ பதஸ்தோத்திரத்துல சாதிக்கிறார். தாசபூதா ஸ்வதசர்வேஷ் ஆத்மான பரமாத்மனஹா அதோஹமபி தே தாசஹா இதி மத்வா பஜாம்யஹம்னு ஒரு ஸ்லோகம். ஸ்வதஹான்ற சப்தத்தை இதே மாதிரியான அர்த்தத்துல அங்கேயும் உபயோகப்படுத்தியிருக்கார். ஸ்வதஹா ஸ்ரீஸ்வம் ஹே ஸ்ரீஹி ஸ்வதா ஏவ விஷ்ணோஹோ ஸ்வம் அசி, அவருடைய சொத்தாகவே நீ இருக்கிறாய் அப்படின்னு. அதே மாதிரி பெருமாளும் தாயாருக்கு சொத்து, தாயாரும் பெருமாளுக்கு சொத்துன்றதாக பரஸ்பரமான சொத்தம் ரெண்டு பேரிடத்திலையும் இருக்கு அப்படின்ற விஷயத்த இந்த முதல் லைன்ல காமிக்கிறார். ஸ்வதஸ்ரீஸ்வம் விஷ்ணோ ஸ்வமசி ததையேவ விஷ்ணு பகவான், அப்படிப்பட்ட அதே குவாலிட்டி இந்த பக்கத்துல இருக்கிறதுனால்தான் அதனாலதான் பகவானே சொல்லப்படுறார். இந்த ஞானசக்தி பல ஈஸ்வரி வீரிய தேஜஸ் எல்லாம் எதனாலன்னா தாயாருடைய சம்பந்தத்தினாலதான் அவருக்கு ஏற்பட்டதுன்னு தாற்பயம். அப்படி தொதாயத்தர்ஜித்வேட்டி, உன்னுடைய அதீனமாக தான் அவருக்கு ரித்திகள் விருத்திகள் எல்லா விதமான லாபங்களும் இருந்தாலும் கூட अपराधीन विभव आनार्ना पराधीन विभवते उड़वर ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இது ஏன்னா இருந்துட்டு போட்டோமே சுவாமி பராதீன வைபவரா இருந்தா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன்னா சில சமயத்துல ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஒரு கை ஓங்கி இருக்கு, ஒய்ஃப் கை ஓங்கி இருக்குன்னா இருந்துட்டு போட்டோமேன்னு விட்டுட்டு போட்டுதானே சகஜம். அந்த மாதிரி தாயாரே வசதியா இருக்கட்டோமே, பெருமாளையே வசதியா இருக்கணும் அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா பரஸ்பரம் இவாளா ஒத்துன்னு இருக்கிற அடிமைத்தனம்னு இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நிமிஷம் அடேன் அடேன் ஏதோ அதனால தொதாயத்தர்தித்தேபி அபவன் அபராதீன விபவா, உன்னுடைய அதீனமாகத்தான் அவருக்கு ரித்தி. ரித்தினா வளர்ச்சி எல்லாம் இருந்தாலும் கூட அவர் அபராதீன விபவராகவே இருக்கிறார், பராதீன வைபவம் கிடையாது. இப்போ ரெண்டுத்தையும் சொன்னா எப்படி சுவாமின்னு புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேள்வி வரும். சுவாமின் அவர் பராதீன விபவரா இல்ல அபராதீன விபவரா, ரெண்டுல ஒண்ணு சொல்லுங்க சுவாமின், ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கன்னு கேட்பாளா இல்லையா? ஆனா தாயாருக்கு அதீனமான விருத்தியை உடையவர், ஆனால் பராதீன விபவர் இல்லை அப்படின்னு சொன்னா எங்களுக்கு புரியாது சுவாமி. லோகத்துல நாங்களாம் அந்த மாதிரி பார்த்ததில்லை. ஒரு ஒரு பெண்ணுக்கு தாய் தாய் வீட்டுல இருந்து நிறைய சீதனம் வந்ததுன்னா அந்த ஹஸ்பண்ட் பராதீன விபவராகவே ஆயிடுறார். இதான் நம்ம லோகத்துல பாக்குறோம். நிறைய பொண்ணு இருந்தாலும்னா என்ன பண்ணுவா, டாமினேட் பண்ணுவோம். இப்படிதான் லோகத்துல பாக்குறோம். அப்படி ததாயத்தர்தித்துவம் இருந்தா கூட தாயாருக்கு ஏ தாயாரே உன்னுடைய அதீனமான விருத்தி தான் பெருமாளுக்குன்னு இருந்தாலும் கூட அவர் பராதீன விபவராக இல்லாமல் இருப்பது யாராலன்னா தாயாராலதான். இந்த இதுதான் உசந்த விஷயம். இந்த விஷயத்தான் நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்கேன். இந்த லௌகிக தம்பதிகள் இடத்துல இந்த மாதிரி புரிதல் இருக்கா, இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்னா இந்த காலத்துல சகஜமா ஏற்படுறதுக்கான காரணங்கள் இருக்கு. சிரமங்களை உணர்ந்திருக்கா, ஒருத்தருடைய ஹார்ட் ஒர்க்கா இன்னொருத்தர் மதிக்க தெரிஞ்சுட்டு இருக்கா. எவ்வளவு சிரமப்பட்டு தலையை பண்ணாலும் ஹஸ்பண்ட் ஒரே ஒரு வார்த்தை நன்னா இருக்குன்னு கூட சொல்லலைன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி நாட்கள் ஃபுல்லாவே அப்படியே ஒரு லேடிக்கு போச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு நாள் இது நன்னா இருக்குன்னோ நன்னா இல்லைன்னாலோ சொல்லாமையே ஓட்டின்னு இருப்பான். அது அப்ரிசியேஷன் இருந்துட்டே இருக்கணும். அப்படி பெருமாளுக்கு அதீனமான ரித்தியோட இருந்தாலும் கூட பெருமாள் அப்ரிசியேஷனா குறைக்கிறதே இல்லை. அதே மாதிரி தாயார் அதே மாதிரி பெருமாளுக்கு அதீனமான வைபவத்தை உடையவர் தான். இருந்தாலும் அப்ரிசியேஷனுக்கு பெருமாளும் அப்ரிஷியேட் பண்றார், தாயாரும் அப்ரிஷியேட் பண்றார். இப்படி ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்துமைதான் முக்கியம்ன்றத புரிஞ்சுட்டு இருக்கா. அதனால பராதீன வைபவத்தை இப்போ என்னைக்கான ஒரு நாள் எல்லாம் நான் தானே கொண்டு வந்தேன்னு ஒரு ஒய்ஃப் கேட்கிற மனோநிலையிலேயே இல்லைன்னு வச்சுக்கோங்க. லைஃப் லாங் இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டா அப்படின்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் அனன்யாதீன விபவரா தானே இருப்பார். அன்யாதீன வைபவரான வைபவத்தை உடையவராக ஆக மாட்டார் அவர். ஏன்னா யார் கொடுத்தாலும் அவ நான் தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு போனாதான் ப்ராப்ளம். கொடுத்தவர் சொல்லிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, கொடுத்தவர் நான் கொடுத்ததா சொல்லிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது அது இன்னொருத்தரை குறைக்காது. எவ்வளவுதான் ஒத்தாசை பண்ணினாலும் நான் தான் அவனுக்கு ஒத்தாசை பண்ணேன், அதனாலதான் இன்னைக்கு அவன் கொஞ்சம் நன்னா இருக்கான் அப்படின்னு சொல்லாத இருக்கிற வாழ்க்கையில அவ கிரேட். அந்த மாதிரி தாயாருக்கு அதீனமான வைபவத்தை பெருமாள் உடையவராக இருந்தாலும் பராதீன வைபவராக அவரை ஆக்காமல் இருப்பது தாயாருடைய ஒரு பெருந்தன்மை. அதே மாதிரி பெருமாளுக்கு இருக்கிற பெருந்தன்மையும் தன்னுடைய அதீனமா இருக்கிறதுனாலதான் ஸ்ரீமத் சப்தத்தினாலதானே ஸ்ரீமான் அப்படின்னு இவருக்கு அங்க விஷ்ணு பத்னி அப்படின்றதாக அங்க திருநாமம் இருக்கு. விஷ்ணு பத்னின்னு இருக்கிறதுனாலதான் அவளுக்கு வசத்தின்னு அவரும் நினைக்கல, அவளும் நினைக்கல. ஏன்னா அவளுக்கு ஸ்வதா ஸ்ரீஹி விஷ்ணோஹோ ஸ்ரீஹின்னு சொன்னதுனால தன்னுடைய ஏற்றமும் புரிஞ்சிருக்கு. இன்னொருத்தருடைய தாழ்மை அதுக்குன்னு புரியறதுன்னா அதுவும் இல்லை, அவரும் அபராதினே புரியறது. இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறத எவ்வளவு பேரால முடியும்னு லோகத்துல கன்சிடர் பண்ணி பாருங்க. தாயார் இடத்துல எக்கச்சக்கமான குணங்கள் இருக்கு, எக்கச்சக்கமான ப்ராஸ்பெரிட்டி இருக்கு. பெருமாள் இடத்துல அவளுடைய அதீனமாதான் ப்ராஸ்பெரிட்டியே வந்ததுனாலும் கூட என்னுடைய அதீனமாதான் அவருக்கு பெருமாளுக்கு எல்லாம் வந்து அவன் நினைக்கிறதே கிடையாதுன்றதுனாலதான் அவருக்கு பராதீன வைபவம் இல்லாமல் இருக்கு. இல்லைன்னா அவர் என்ன நினைப்பார், எல்லாத்தையும் போட்டு உடைச்சாக்க நான் தான் எல்லாம் கொண்டு வந்தேன், நீ என்ன வாங்கினேன், உமால என்ன கொடுக்க முடிஞ்சது, இந்த இந்த லைஃப்ல பிரயோஜனமே இல்லை, அப்படிலாம் ஆரம்பிச்சு பேசுறவாளாக இருந்தால் அவருக்கு பராதீன வைபவம் தான், அபராதீன வைபவம் இருக்கவே இருக்காது, பராதீனரா தான் இருப்பார். ஆனா தாயார் அந்த மாதிரி பெருமாளை வச்சுக்கலைன்னு சொல்றதுல தாத்பரியம். நிறைய உதாரணங்கள்லாம் நிறைய இதெல்லாம் ஃபேஸ்புக்ல அதுல இதெல்லாம் எழுதுறவாள்லாம் இருக்காளே, அதெல்லாம் எழுதுறா. ஒரு நல்ல மனைவியினுடைய காரியம் என்னதுறான்னா, நெவர் லெட் ஹஸ்பண்ட் கோ டவுன். அதாவது ஹஸ்பண்டுக்கு கோடவுன் இருக்கலாம், ஆனா ஹி ஷுட் நாட் கோ டவுன் இல்லையா. ஹஸ்பண்டுக்கு நிறைய வைபவம் இருக்கலாம், ஆனா அவர் தன்னுடைய தரத்துல இருந்து குறைஞ்சிடக்கூடாது, அதை நன்னா பார்த்துப்பான் என்ன. அந்த மாதிரி அதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம் கொடுக்கிறார் மேல. ஸ்வயாதித்யா ரத்னம் பவதபி மகார்க்கம் நரிகுணம். அதாவது இந்த பிரபா திருஷ்டாந்தம், அந்த பிரபையினால்தான் பாஸ்கரேன பிரபாயதான்னு, பிரபையினால்தான் சூரியனுக்கு பிரகாசம், சூரியனால்தான் பிரபைக்கு விசேஷம். அது இல்லைன்னா சூரியன் இல்லைன்னா பிரபை இருக்குமா, பிரபை இல்லைன்னா சூரியன் தான் என்ன இருக்குமா? அதனால பாஸ்கரனுக்கும் பிரபைக்கும் என்ன ஒரு 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 ஒத்துமை இருக்கோ, தாததீன்யமும் இருக்கு, அதே சமயத்துல சுவாதந்திரமும் இருக்கு. ஏன்னா நம்ம சம்பிரதாயத்திலயும் அப்படிதான் ஒத்துன்னு இருக்கோம். பிரகாசம்ன்றதும் பிரகாசவத்தான தீபமும் பிரகாசமும் வெளியில இருக்கிற பிரகாசமும் ரெண்டும் வேற வேற சுதந்திர திரவியம்னு ஒத்துன்னு இருக்கும். ஏன்னா தன்னை விட்டு கூட இன்னொரு வீட்டுல இருக்கேன். இப்போ ப்ளூன்ற கலர் பாட்ல இருக்குன்னா பாட்ல மட்டும்தான் இருக்கும், அந்த ப்ளூன்றது அங்கே விட்டு இன்னொரு இடத்துல இருக்காது. இங்க என்னன்னா ஆத்மா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, ஆனா அதனுடைய தர்மபூத்த ஞானம் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. சோ தர்மபூத்த ஞான ஸ்தானத்துலதான் பிரகாசம், ஆத்மா ஸ்தானத்துலதான் அந்த சூரியன். இப்ப சூரியன் சூரியனுடைய பிரகாசம்ன்றது ரெண்டும் சூரிய அதீனமானது தான், ஆனா அதுக்குன்னு ஸ்பெஷலா பிரகாசத்துக்குன்னு தனியா ஒரு தனித்தன்மை இருக்கு. அந்த மாதிரி இப்ப என்ன சொல்றார், ஸ்வயாதீத்யா தன்னுடைய பிரகாசத்தினால ரத்னம் பகவதி, அது ரத்னமாக இருந்தாலும் கூட ஸ்வயாதீத்யா ரத்னம் பவதபி மகார்கம், பகுமூல்யமான வஸ்துவா இருக்கு என்ன. அதுக்கு வந்து அது வந்து என்னாலதான் உனக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பெருமையை குறைக்கிறது இல்லை. ஸ்வயாதீத்யா ரத்னம் பவதபி மகார்கம் வந்துருத்த சுயாதீப்தியா ரத்னம் பவதபி மகார்கம் நவிகுணம், தன்னுடைய பிரகாசத்தினால்தான் அந்த ரத்னமானது உயர்ந்ததாக இருக்கிறது. டபுள் ஸ்டார் ரூபின்னு அந்த நான் சொன்னேன் இன்னைக்கு உதாரணம். கொத்திமங்கலம் வரதாச்சார சுவாமி இடத்துல ஒரு ஒரு பெரிய ரத்னத்தை எடுத்துட்டு ஒரு ராஜ குடும்பம் வந்தது. அந்த காலத்துல அடையே பார்த்திருக்கேன், அதை கையில எடுத்து வச்சுன்னு பார்த்தேன். அது வந்து ஆச்சரியமான விஷயம் அது லோகத்துல. ஏன்னா அதை வாங்கறதுக்கே இன்னைக்கு யாரும் ஆள் இல்லை. இன்னி நிலைமையில கூட இன்னைக்கு அதை யாராலையும் வாங்க முடியாது. அதனுடைய மதிப்பு அவ்வளவு மதிப்பு. இல்லைன்னா டபுள் ஸ்டார் ரூபி, அது 2 ஸ்டார் தெரியும். நம்ம ஒரு ரூபி எல்லாம் பார்த்தோம்னா 1 ஸ்டார் தான் இருக்கும் அதுல, ஆனா அதை கட் பண்ணாலும் மறுபடியும் டபுள் ஸ்டார் வருது. அந்த மாதிரியான வசந்த ரூபி அது. அதுலன்னா ½ kg மேல இருக்கும். அது எவ்வளவு கேரட்னு கனெக்ட் பண்ணி வச்சிருந்தா அப்ப மேல பெருசா இருக்கும். அது இன்னும் கூட பெருசா இன்னொன்னு இருந்தது. அது ரெண்டுத்தையும் கையில எடுத்து பார்த்தோம் எல்லாரும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வரதாச்சார சுவாமிகிட்ட இருக்கும்போது காலக்ஷேபம் பண்ணும்போது அவர் இடத்துல கொண்டு வந்து காமிச்சா, நாங்க எல்லாமும் கையில வச்சுன்னு பார்த்தோம். அந்த ரத்னமானது மகார்கம் நவிகுணம், அந்த மாதிரியாக இந்த தாயாரனுடைய தீப்தி பிரகாசத்தினால் ஏற்பட்டதுதான் இந்த வஸ்துவுக்கு வசதி, பெருமாள்ன்ற வஸ்துவுக்கு. சுயாதீப்தியா தன்னுடைய தீப்தியினால் ரத்னம் பவதபி அது ரத்னமாக இருந்தாலும் மகார்கம் அதற்கு விலை மதிப்பு இல்லாத ஒரு உயர்ந்த தன்மையானது இருக்கு. நவிகுணம் அது இன்னொருத்தருடைய அது அதனுடைய தீப்தினால தானே அதுக்கு பிரகாசம், டபுள் ஸ்டார் இருக்கிறதுனால தானே அதுக்கு. இல்லைன்னா அந்த வஸ்துவுக்கு என்ன இருக்குன்னு யாரும் சொல்றது இல்லை. ஏன்னா ரெண்டும் பிரிக்க முடியாத தன்மை. அந்த அதை வச்சு மறுபடியும் இன்னொன்னு அது மாதிரி பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. அது ஒரே வஸ்து தான். அத்வந்தம்ன்றதுக்கு தாத்பரியம். इतमी इन द्वंदा ककाशम प्रकाशम अंद वस्तुम प्रकाशतान अद्क वसती मदिपे प्रकाशम अभी प्रकाशम अधिकम कंडा तायार तायार संडा पर संडा उन्होंने वस्तु सोलिया नकुंड स्वातंत्रम स्वातंत्रम भंगम वर्दिल नच अन्याहित गुणम अभी गुणते वांगना अद्वंदा दिव्य दिव्य दंपति आगे द्वंदा गुण गुण अद्केम गुण इधमूड तादीन्यम स्वातंत्रोड़ी அதே சமயத்துல ஒன்னோடு ஒண்ணு எந்த ஒரு விதமான சுவாதந்திரத்துக்கு பங்கம் இல்லாம இருக்கு. நச்ச அந்யாஹித குணம் வேற ஏதோ ஒரு வஸ்துல இருந்து அது குவாலிட்டி எடுத்துக்கிறது இல்ல. சந்திரன் என்ன பண்றதுன்னா சூரியனுடைய பிரகாசத்தை எடுத்துட்டு தான் தான் பளபளன்னு இருக்கு. ஆனா இது வேற எங்க இருந்தானா எடுத்துக்கிறதுனா கிடையாது. அதுக்கு ஸ்வதஹா அந்த தன்மையானது இருக்கு. சந்திரனுக்கு ஸ்வதஹா இல்ல. அது சூரியனுடைய கிரணங்களால रात्रि वेले प्रकाशिक तवर स्वत चंद्रन के अंदर प्रकाशम सूर्य उदाहरण भास्करेण प्रभायतान तायारे अनन्यारागवेण अहं भास्करेण प्रभायतान ताय पेरुमाळैयुम पिरिक्क मुडियादु अनन्यारागवेण राघवनोड नान अनन्यै वेर ओरु वस्तुवाग इल्लादवळ अदे वस्तुवाग इरुप्पवळ नहीं विशेषमाकिनालुम पेरुमाळै विशेषमाकिनालुम एंगलुक्कुल्ल तंडै वरादु ताळ्व मनपान्मै रेंडु पेरुक्कुम इल्लै एना रेंडु पेरुक्कुमे उयर्ந்த मनपान्मै தான் இருக்கு ரெண்டு பேரும் உயர்ந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கவா மட்டும் இல்ல மத்தவாளையும் உயர்ந்த ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு போறவா அதனால ஏகோத்தேஷேன பிரவர்த்தாள் ஒரே உத்தேசத்தோட லோகத்தினுடைய சம்பூர்ண ஜெகத்தை உத்தாரம் பண்ணனும்ன்றதுக்காகவே இவாளுடைய லீலைகள் இருக்கு இல்லையா नच अन्याहित गुणम वेर गुणते चंद्रन मारी तात्पर्य इत सूर्यन मारी सूर्यन प्रकाश संबंध मादान संबंध रहस्यों सैंत श्लोकम साधिक्रार विष्णु तमसी अंगेकण करेक्टा स्वतः श्री विष्णु स्वमसी ततये वैष भगवान इवर भगवान उन्धीन विभवराधीन विभवन इलामल पाता उन्न अधीनम वृद्धा आना पराधीनम अब ना पुरीजुकण तायार दृष्टिकोण पराधीन स्वामी एदो किंकरन नरस्परम रेम पूरी पूरक इवर इवर गुण अंगे अंक गुण इंम संक्रमिक मनस अपराधीन विभव अब अदा उदाहरण स्वयादित्यारत्नम महार्गम नविगुणम तन्नुடைய பிரகாசத்தினாலேயே ஏற்றம் தங்கத்துக்கு தங்கம்னா பிரகாசிக்கணும் பளபளபளன்னு இருக்கணும் கல்லுன்னா எப்படி இருக்கணும்னா பளபளபளன்னு இருக்கணும் அது என்ன கல்லு கரெக்ட்டா அமெரிக்கன் டைமனா இல்லனா வஸ்துதா புஷ்யராகமான்னு கண்டுபிடிச்சுடுவா பாருங்க அந்த மாதிரியாக ஸ்வயாதித்யா ரத்னம் பவதபி மகார்கம் ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடியது இந்த லோகத்துல இருக்கிற வஸ்துக்களால தான் அது தயாரிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் அது திவ்யமாக இருக்குன்னு அர்த்தம் மகார்கம் அப்புறம் நவிகுணம் ஒரு தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதும் அந்த மாதிரியாக ஒரு விதமான அது ஏதோ சினிமா பாட்ட சொல்றேன்னு நினைக்காதீங்க அது அது பொருத்தமா இருக்கு எவ்ளோ அதுல குறையே கிடையாது குறையில்லாத ஒரு நிறைவுடன் கூடியதான ஒரு வஸ்து எதிரான இந்த ரெண்டு துவந்தம் மார்க்கம் நவிகுணம் ஒரு கெட்ட குணம் கிடையாது சாதாரணமா லோகத்துல கெட்ட குணங்கள் இருக்கச்சியே நல்ல குணங்கள் இருந்தா கூட அது கெட்ட குணத்தை அடிச்சுட்டு நல்ல குணம் பிரகாசிக்கிறதுன்னு நம்ம லோகத்துல பாக்குறோம் அவன் சொல்றான் காளிதாசன் एको हि दोषो गुण सन्निपाते निमज्जतीन्दो किरणेष्विवान्तः शैवलेनापि रम्यं मलिनमपि हिमांशोर्लक्ष्म लक्ष्मीं तनोति आना वल्कल वेश वल्कलते मरेउरिय उड़िट्टिरुक्का शकुंतले आनालुम अवरुडैय अलगुक्कु एंद विधमान कुरैवुम इल्लैन्रान राजा दुष्यंतन शैव शैवलेनापि रम्यं पासी इरुंदा कूड कोलम एव्वलो नन्ना इरुक्कु नरिय पासी पासी इरुंदालुम कोलम अलगा इरुक्के पासी इल्लाद इरुंदालुम कोलम एप्पडी इरुक्कुम थेरियादु एव्वलो पासी इरुंदालुम कोलम अलगा तान इरुक्कु मलिनमति हिमांशोर लक्ष्म लक्ष्मी तनोति मलिनमाग कूड और विधमान लक्ष्मिये कूटी कूट्टरदु एदु चंद्रन अप्पडिनु सोल्रान आना कोंजम कोंजम कुरै इरुंदालुम कूड अंद वस्तुक्कल नन्ना इरुक्कुनु सोल्ल वराना इंद इडुक्कुल कुरैये इल्लना अंद वस्तु एव्वलो वसंददा इरुक्कुम्ன்றதுதான் नविगुणम महाअर्गम नविगुणम इंद रेंडु शब्दम सोल्रदु नकुंड स्वातंत्र्यम अंद वस्तुक्कलुक्कु स्वातंत्र्यम कुरैविल्लामल इरुक्कु रेंडु वस्तुक्कुमे भवति च नचा अन्याहि गुणम ஒன்னோட ஒன்னு இன்னொருத்தரண்டேந்து குணத்தை எடுத்துட்டு தான் தான் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லாமல் ஒத்துமையாகவும் ஐகமத்தியத்தோடவும் இருக்கக்கூடியதுதான் இந்த த்வந்த்வம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஸ்லோகம் வருது. அடுத்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சாதாரண அர்த்தத்தை பார்க்கலாம். பிரசகனபல ஜோதிர் ஞானேஸ்வரி ஞானேஸ்வரி விஜய பிரதா பிரதாஹா பிரதா प्रणतवर्ण प्रेम क्षेमंकर पदमा सोल्लणुम प्रशकन बल ज्योतिर्ज्ञानेश्वरी ज्ञानेश्वरी विजय प्रथा प्रणतवर्ण प्रेम क्षेमंकर मोत्तम सेंदु ओरे पदम अभिपरिमलः कांतिर्लावण्यम् अर्चिरितींदिरे तवदश्चैते साधारणा गुणराशयां ரெண்டு பேருக்கும் சாதாரணமான குணங்கள் பொதுவான குணங்கள் என்ன அப்படின்றதை இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். அதுக்கு என்ன தாற்பயம், ஏன் இத்தனை குணங்களை வகைப்படுத்துறார், இத்தனை குணங்கள் ஏன் பொதுவானவைகள், விலட்சணமான குணங்கள் வேற என்ன, இவரிடத்துல இருக்கிறது அவரிடத்துல இல்லாதது, அவரிடத்துல இருக்கிறது இவரிடத்துல இல்லாத குணங்கள் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சாமான்யமா ரெண்டு பேர்ல இருக்கிற குணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால தாயாரிடத்திலையும் பெருவாளிடத்திலையும் பொதுவா இருக்கிற குணங்கள் என்ன அப்படின்னு விசலேஷம் பண்ணி சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஏகதத்துவம் விவோதித்தவுன்றதாகவும் பரஸ்பர விசேஷ விசேஷ பாவங்கள் இருந்தாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு குறைவில்லை, ஒண்ணுக்கு ஒண்ணு குறைஞ்சு போகாது தரத்துல அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப குவாலிட்டிஸ் வைஸ் பார்க்க போனா தாயாருக்கும் பெருமாளுக்கும் எவ்வளவு பொருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக சாதாரண குணராசி இவ்வளவு குணங்கள் பொருத்தமான குணங்கள் ஒத்தருக்கு ஒத்தர்னு சாதிக்கிறார். அது என்னன்னா பிரசகன அப்படின்னா நல்ல ஒரு சக்தியோட இருக்கிற தன்மை. இந்த காரியத்தை முடிக்கணும்னா சாரீரகமான பலவானா இருக்கணும். அதுதான் பிரசகனன்ற சப்தத்தினால சொல்றோம். பிரசகனம் அப்படின்னா சக்கியமாக்க கூடியவன் அர்த்தம். எது ஒண்ணு நடக்காதுன்னு நினைக்கிறானோ அதை சக்கியமாக்க கூடியவன் அது பிரசகன. அது பெருமாளுக்கும் தாயாருக்கும் பொருள். பிரசகன பல பலன்னா சாரீரிகமான பலம். ஜோதிஹி தேஜஸ். ஞானேஸ்வரி அதன ஞானேஸ்வரி அப்படின்னா ஞானங்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருக்கும் தன்மை. எல்லா ஞானத்துக்கும் ஈஸ்வரி, ஈஸ்வரிக்கும் சர்வபூதானன்ற மாதிரி ஞானேஸ்வரி. விஜய பிரதா விஜயம் எங்க போனாலும் ஜெயிக்கிறது. பிரதா பிரசித்தி. பிரணத்தவரத பிரணத்தாளுக்கு வரத்தை கொடுக்கக்கூடியவன். பிரேமக்ஷேமங்கரத்துவ புரசரா பிரேம அத்தியதிகமான ஆசையோட பக்தர்களை அணுகுதல். க்ஷேமங்கரத்துவ புரசா க்ஷேமத்தை உண்டு பண்ணுதல். எல்லாருக்கும் க்ஷேமத்தை உண்டு பண்ணாதானே அவளும் நம்மளுக்கு ஹரித் பாகங்களை கொடுத்துட்டு இருப்பா இல்லையா? அதனால பரஸ்பரம் பிரேம க்ஷேமங்கரத்துவ புரஸ்தராக பிரணத்தவரண பிரேம சேத்தனங்களோட ஏற்படுற பிரேமை க்ஷேமங்கரத்துவம் எல்லாருக்கும் நல்லதையே பண்ற இத்தியாதி குணங்கள்லாம் அப்படி பரிமள காந்தில் அவண்யம் அர்ச்சிரித்தேன் இதோட போறாத பரிமளம் என்ன வாசனை, காந்திஹி தேஜஸ் என்ன, லாவண்யம் ஆங்கிகமான பிரத்யங்க சோபை என்ன. காந்தின்னு சொன்னது மொத்தமா இருக்கிற பொலிவை சொன்னது. அப்புறம் லாவண்யம்ன்றது சரீரத்துல இருக்கிற அவயவங்கள்ல இருக்கிற ஒரு விதமான பியூட்டியை சொல்ற சப்தம் லாவண்யம். அதீந்திரிய அர்ச்சிஹி அர்ச்சிஹின்னா காந்தி, அர்ச்சிஹினா தேஜஸ், தேஜஸோட இருக்கிறது. அர்ச்சிகின்னா இந்த தேஜஸ் வெளியில வரும் பாருங்க, அது பலப்பலான் இருக்கு அர்ச்சிகி. இது இந்திரே, தாயாரே. இந்திரான்ற சப்தம் தாயார். இந்திரே तव भगवतश्चैते साधारण गुणराशया उनक्कुम पेरुमाळुक्कुम इंद गुणंगळெல்லாம் காமனாவே இருக்கு பொதுவா பொருந்தி இருக்கிற குணங்கள் உங்க ரெண்டு பேருக்கும் வேற என்ன குணங்கள் இருக்குன்னா அதுல என்ன வைஷமியம் இருக்கு அதை எப்படி நிர்வாகம் பண்ணணும்ன்றதை சொல்ல போறார் அப்புறம் ஃபர்தரா இந்த ஸ்லோகத்துல இத்தனை குணங்கள் சாதாரணமான குணங்கள் தாயாருக்கும் பெருமாளுக்கும் பொதுவான சாதாரணமான என்ன அர்த்தம் அசாதாரணமான குணங்கள் எதுவும் இல்லை இது ரெண்டும் எல்லாருக்கும் இருக்கிறது பொருத்தமான குணங்கள்னு அர்த்தம் தாயாருக்கும் இருக்கு பெருமாளுக்கும் இருக்கு பிரசகனம் சக்தி பலம் சாரீரிகமான பலம் ஜோதிஹி தேஜஸ் ஞான ஐஸ்வரி ஞானம் என்ன ஐஸ்வர்யம் என்ன விஜயம் என்ன பிரசித்தி என்ன பிரணத்தால ஆசிரியம் கொடுக்கறது என்ன பிரேமையோட இருக்கிறது என்ன க்ஷேமங்கரத்துவம் எல்லாருக்கும் நல்லது உண்டாகட்டும் நினைக்கிற முதலான குணங்கள் இவை முதலான குணங்கள் சாதாரண குணராசையான்னு சாதாரண குணங்களாக வருகின்றன பெருமாளுக்கும் தாயாருக்கும் பொதுவான குணங்கள் இவைகள் பிரசகன பல ஜோதிஹி ஞானேஸ்வரி விஜயா பிரதா பிரணத்தவரணம் பிரேம க்ஷேமங்கரத்துவம் இத்தியாதிகளான இன்னும் அநேக குணங்கள் இது சாதாரண குணராசையான்னு சொல்ற உபயசாதாரணமான குணங்கள் அப்படின்னு சொல்றதுல தாத்பரியம் இந்த ஸ்லோகத்தை விஸ்தாரமா பார்க்கலாம் அடுத்த கிளாஸ்ல ஸ்லோகத்தை வாசிக்கிறேன் ஸ்லோகத்தை நுற்றுமணி வச்சுட்டு இருக்கோம் பிரசமன பல ज्योतिर्ज्ञानेश्वरी विजयप्रथा प्रणतवरण प्रेमक्षेमङ्करत्वपुरस्सराः आप्तिपरिमलः कान्तिर्लावण्यमर्चिरितिन्दिरे तव भगवतश्चैते साधारणा गुणराशयः कवितार्किक सिंहाय कल्याणशालिने श्रीमते वेंकटेशाय वेदान्तगुरवे नमः अरे